ஹை, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு படம் நேம் வந்து இன்ஸ்ட்ரூஷன் அப்படின்ற ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மூவி தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 hour மூவி தான் இந்த மூவி. ஸோ சில படத்தில் வந்து மொத்தமே வந்து ரெண்டே ரெண்டு கேரக்டரை வச்சுமே வந்து படம் ஃபுல்லாக நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிடுவாங்க. ஈவன் அந்த ரெண்டு கேரக்டருமே வந்து எந்த அளவுக்கு அதை கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது தான் வந்து சில படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஒர்க்கு நமக்கு அவ்வளோ ஆக்டிவாக வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு ரெண்டு கேரக்டர் தான் வைக்கணும், அதுலேயும் வந்து நமக்கு போரே அடிக்கக்கூடாது. அப்பப்போ சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து காட்டினாலுமே வந்து ஆகும்போது அந்த கதை வந்து இந்த ரெண்டு கேரக்டர் சுற்றி மட்டும் தான் போகும், ஆனால் நமக்கு போரே அடிக்காது. அந்த மாதிரி ஒரு சில நிறையா படங்களில் பார்த்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் த மூவி தான் இந்த மூவியுமே வந்து. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு சிட்டியை விட்டு மாறுறாங்க. ஸோ அந்த சிட்டியை விட்டு மாறுறப்ப இவங்க இருக்க போகிற ஒரு சிட்டி வந்து நிறைய மவுண்டெயின்லாம் இருக்குது, அது வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியான ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்காங்க, நிறைய மவுண்டெயின்லாம் இருக்குது அங்கே வந்து. இவங்க தான் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பிடிச்ச மையை வந்து ஒரு வீடு வந்து கட்டியிருக்காரு இவங்க ஹஸ்பண்டு. ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய ரூம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதை வந்து சிட்டி உள்ளே வந்து கட்டாமல் ரொம்ப வந்து லாங்கில் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஒய்ஃப் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. ஒய்ஃபுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு, ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த பிளம்பிங் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய அவருக்கு தெரியும். ஈவன் வீட்டில் வந்து ஏதாச்சும் வந்து உடஞ்சி போனாலும் இது பண்ணால் கூட அவரே வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு அவருக்கு அந்த பிளம்பர் ஒர்க் எல்லாமே தெரியும். அந்த மாதிரி தான் காட்டுறாங்க அந்த ஒரு கேரக்டரை. இப்போ திடீர்னு பார்த்தா நிறையா மர்ம சம்பவங்கள் நடக்குது. அதுமாதிரி வந்து இவங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனோடனே வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த ஒரு வீட்டை வந்து உடச்சிருக்காங்க. உள்ளே வந்து நிறையா பொருள், அந்த லேப்டாப் அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதுமாதிரி வந்து கால் அச்செல்லாம் தெரியுது. இவங்க வந்து பேக் டோர் வந்து க்ளோஸ் பண்ணால் போயிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு அந்த ஏன் வந்து பேக் டோர் வந்து நீ க்ளோஸ் பண்ண மாட்டேன், யாரோ உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள்லாம் வந்து செதறி கிடக்கு. அதை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வந்து செக் பண்ணிட்டு போகிறாரு. இதே அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு நம்பர் லாக் மாதிரி போட்டு வைக்கிறாரு. அவர் மொபைலுக்கு வந்து மெசேஜ் வந்து வர்ற மாதிரி, இதே மாதிரி செகண்ட் டைம் அது மாதிரி ஒரு நடக்க போகிறது. நைட்டு இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவர் அவர் வச்சிருக்க கன் எடுத்து ஒரு ஆளை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகுது. அப்போ தான் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதில் சம்மந்தப்படுறவங்க, எப்போவுமே ராபரியில் வந்து சம்மந்தப்படுறவங்க. அதில் வந்து இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க தான் அவங்க வீட்டுக்கு வந்து திட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து யாரை வந்து இவங்க வந்து சுட்டு கொண்டாங்களோ, இவங்க ஹஸ்பண்டு அவரோட பொண்ணை வந்து மிஸ் ஆகிருக்காங்க, அது காணவே காணோம். இன்னும் இவங்க ஹஸ்பண்டோட லேப்டாப்பில் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவங்களுக்கு அந்த வீடு மேலே டவுட் இருக்குது, எதுக்கு இந்த வீட்டுக்கு மட்டும் வராங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று அதே டைம் வந்து ஒரு பொண்ணு மிஸ்ஸிங்கான கேஸும் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, யார் திருட வந்தால் திருட வந்தவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு ஏன் சம்மந்தம், அந்த பொண்ணு ஏன் மிஸ் ஆகுது, நம்ம ஹஸ்பண்ட் வந்து துப்பாக்கி வச்சிருக்காது ஏன் வந்து லாஸ்ட்டு நம்மள்கிட்ட சொல்லவே இல்லை, ஏதோ ஒன்று மறைக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. அது மாதிரி வந்து இவங்க வீட்டுக்கு ராபரி வந்தவங்களோட நேம் எல்லாமே வந்து ஒரே மாதிரி நேம்லேயே இருக்குது, அதுவும் வந்து கொஞ்சம் டவுட் வருது. இந்த மாதிரி இதெல்லாம் போனப்போ லாஸ்ட்டில் உண்மையிலே வந்து இந்த வீட்டுக்கு வந்து யார் பண்ணால், இந்த வீட்டுக்கு ஏன் வந்து இவங்க ரெகுலராக வந்து வந்தாங்க, என்னென்ன அந்த பொண்ணு ஏன் மிஸ் ஆச்சு, அந்த பொண்ணை வந்து யார் கடத்தி வச்சுருக்கா, அவங்க இருக்க வீட்டில் வந்து என்னென்ன மர்மம் இருக்குது, அந்த வீட்டில் வந்து என்னென்ன ரூம் இருக்குது, அங்கே யார் யாரெல்லாம் இருக்கா, அந்த வீடு வந்து ஏன் அப்படி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கட்டினார், அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து என்ன ஸ்டோரி இருக்குது, ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கா, அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி நிறையா கண்டுபிடிச்சி இதில் வந்து யார் வந்து கெட்டவங்க, யாருக்காக இந்த வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வந்து ஆன்சர் தான் இந்த படமே இருக்குது. ஸோ படம் வந்து ஒரு 1.5 hour தான் இருக்குது, ஒரு ஒரு மணி நேரம் நம்மளை வந்து அந்த மாதிரி தான் வந்து செம்மையாக வந்து அந்த படம் வந்து கொண்டு போயிட்டுருக்கு. பட் கிளைமேக்ஸில் அந்த கிளைமேக்ஸை காட்டுறப்ப நமக்கு வேணால் சம்டைம் வந்து சில பேத்துக்கு வந்து அதை ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கலாம், இதுக்கு தானா அப்படின்னு சொல்லி ஒரு 50% பேர் வந்து நினைக்கலாம். 50% மெம்பர்ஸ் வந்து பரவாயில்லையே, நல்லா செம்மையாக ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த வீட்டை சுற்றியே வந்து ஒரு கதை அது செம்மையாக வச்சுருப்பாங்க. பட் நிறைய இடத்துல பார்த்தோமா இதுலேயுமே வந்து அந்த கிளைமேக்ஸ் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 50% பேர் வந்து இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக எடுத்துப்பாங்க. 50% இப்போ இதுக்காக தான் இவ்வளோ போச்சு அப்படின்னு சொல்கிறதும் மாதிரி நம்ம நினைப்பாங்க. பட் படம் பார்க்குறப்ப சில பேத்துக்கு வந்து ஓரளவு வந்து யார் இல்லை ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது படம் பார்க்குறப்பே புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் ஒரு 1.5 hour வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு த்ரில்லராக அந்த ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பர்ஃபார்மன்ஸுக்காக படம் பார்க்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஈவன் பர்ஃபார்மன்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் ஆகுது, த்ரில்லரும் அவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பாய்.